நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அஃபீஷியலாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யாருமே போடலை, நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக போடுறதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபேஸ் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பிரிண்ட் டாப் அப் இவென்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரப்போகுது. அதில் அதையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் சில அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன்ஸ் அகேன் நான் உங்கள் கேபி நம்பர் ஒன் வாங்க இந்த வீடியோவில் போயிடலாம். கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து தொட்டு விட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி வரும், அதை பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டுக்கோங்க. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஃபேமிலி ஃபேமிலின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா சொத்தை பிரிச்சுட்டு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கேட்டுறாதீங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வாங்கி தீங்கிறது கூட வழி இல்லாமல் கிடக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா சொத்து பிரித்து கேட்பானோ அப்படின்னு கேட்கறதுக்கு கமெண்டில் ஆள் இருக்குது. ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபன்னி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போடுது சொல்லியிருந்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா போடலை. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்பில் இறங்கிடலாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதை பார்த்துக்கலாம். காலையில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வீடியோ பார்த்திங்கன்னா இனிமேல் நீங்கள் பண்ணுற ஃபன்னி கமெண்ட்ஸ் வந்து வரும். அண்ட் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். வள வளம்லாம் பேச தேவையில்ல, வீடியோக்குள்ளே போயிடலாம். கேஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்களோட கம்யூனிட்டி டேப்பில் போட்டு விட்டாங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் போட்டு விட்டாங்க. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஃபேன் டம்பியர் பண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில். இது பார்த்தீங்கன்னா கலெக்ஷனில் சும்மா தூக்கி போட்டுக்கலாங்க. மற்றபடி கேம் பிளேக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராகலாம் இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க. எப்படி தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோலிக்கு தனியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் வீடியோ அதாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேருக்கு துட்டை கொடுத்து வந்த ஆடு வந்த ஆடு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேர் பண்ணணுமா, ஷேர் பண்ணி எவ்வளோ வியூஸ் அதுக்கு வரணும்னு கேட்டிங்கன்னா ரொம்பலாம் இல்லை, ஒரு நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 100,000 வியூஸ் வந்தால் போதும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 கோடி வியூஸ் வரணும். ஏம்மா ஃப்ரீ ஃபயரே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 20 கோடி பேர் தான் விளையாடுவாங்கன்னு நினைக்கேன். அவ்வளோ பேருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணி அவ்வளோ பேரும் பார்க்கணுமா, இதெல்லாம் என்னடா இது. ஆனால் நல்ல வியாபாரம் பண்ணுதாங்க, இந்த ஒரு கேமை வச்சு டாப்அப்லேயும் துட்டு வருது, யூடியூப்லேயும் துட்டு வருது, என்ன தான் பண்ண போகிறான்ல. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கொள்ள அடிக்கணும். சரி அப்படி ஷேர் பண்ணால் நம்மளுக்கு என்னடா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அவத்தாரு பேனரு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பன்னி பண்டில். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பன்னி பண்டில் வர போகலனாலும் பரவாயில்ல, அந்த ஒரு அவத்தார் பேனர் இல்லைனா லூட் பாக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு போக வேண்டிய மாதிரி தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மியூசிக் வீடியோ தான் போட்டிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரீச் ஆகிருக்கு. அதே மாதிரி இதுவும் ரீசார்ஜ்னா நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு அந்த லூட் பாக்ஸு, அந்த லூட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இல்லை, ஆனால் லூட் பாக்ஸோட ஷேப் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த அவத்தாரு பேனர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்படி தான் ஃப்ரீயாக தரப்போகிறாங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு போயிடலாம். கைஸ் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மே மாதத்தோட எலைட்டு தான், இந்த ஒரு மே மாதத்தோட எலைட் பார்த்திங்கன்னா இது தான். அண்ட் நம்ம போன வீடியோவில் காமிச்சது பார்த்திங்கன்னா ஜூனோட எலைட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். போன வீடியோ பார்க்கலனாலும் இல்லைனா கடந்த மூணு அப்டேட் வீடியோ பார்க்கலனாலும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. வேறு லெவலில் பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வராங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு எலைட் பஸ் வந்து பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேரத்தையும் சொல்லியிருந்தேன் எல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கடா வச்சுக்கடான்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டாக தராங்கன்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன் ஸ்கின் ரெண்டு பாருங்கள், பிளாஸ்மா தானே இருக்குது, பிளாஸ்மா ஒன்று, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் 1-2 அந்த கனெலாம் நான் எடுத்து யூஸ் பண்ணதே கிடையாது. ரெண்டு பேக் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பைக்கு ஸ்கின், எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பைக்கு ஸ்கின் கொடுக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு உள்ளது கீழே வந்து பாருங்களேன், கீழே உள்ள லைனில் பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளது வந்து லூட் பாக்ஸு, ரெண்டாவது உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரில ஸ்கேட் போர்டாக இல்லை பேக் பேக்கான்னு தெரில. மூணாவது உள்ளது பார்த்திங்கன்னா ஸ்கேட் போர்டு, நாலாவது உள்ளது பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு லூட் பாக்ஸு. எத்தனை பேக்கு, எத்தனை லூட் பாக்ஸு, எத்தனை ஸ்கேட் போர்டுன்னு பார்த்திங்கன்னா நீங்களே எண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் கீழே இருக்க குட்டி வண்டி இருக்கலாம் அந்த பண்டெல்லாம் கிடையாது, பார்த்திங்கன்னா சும்மா போட்டு விட்ருக்காங்க. அண்ட் மேல் பண்டில் அண்ட் ஃபீமேல் பண்டில் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. எத்தனை ஜோக்கர் ரிலேட்டட் வரும்னு தெரில. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒன்று ஜோக்கர் மாதிரி வந்துட்டு போச்சு, இந்த டீ குடிக்கிற கப்பு அதெல்லாம் பார்த்திங்கன்னா சேர்ந்து எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜோக்கர் மாதிரி தான் இருந்தது. இப்போ தான் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா திருப்பியும் நம்மளுக்கு இப்படி ஒரு எலைட்டை கொண்டு வரானுவோ. அண்ட் அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் ஆச்சு, சாரி மார்ச் மாதம் முடிய போகுது, ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. இதெல்லாம் ஒரு அப்டேட்டான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்டேட் இல்லை. ஏப்ரல் மந்த் பார்த்திங்கன்னா இந்த ஒரு எலைட் பாஸ் தான் வேறு லெவலில் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எலைட் பாஸ்க்காக பார்த்திங்கன்னா இப்போவுமே பார்த்திங்கன்னா வீக்லிலாம் போட்டு வேறு லெவலில் வெயிட்டிங்கு. அவ்வளோ சூப்பரான ஒரு எலைட்டு, அமௌண்ட்டு
அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எமோட் கன்னு ஸ்கின் பேக் ஸ்கின் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது எனக்கு எனக்கு வந்து ரெண்டு கலர் பிடிக்கும், பிளாக் அண்ட் ரெட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அலைட்டு பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபார்மாக போட்டுருவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீ ஆர்டருக்கு உங்களுக்கு ஒரு பேன் தராங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா. எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், எல்லாம் பார்த்தீங்கன்னா வவ்வால் 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 எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா வவ்வாலாக பறந்துட்டுருக்கும். அண்ட் ரெண்டு ட்ரெஸ் பண்டிலையும் உங்களுக்கு வந்து நாளைக்கு ஃபுல்லாக காமிச்சிருந்தேன் ஓகேங்களா. அண்ட் நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்று வந்து புதுசாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். எத்தனை கன்றா புதுசாக வருதுன்னு கேட்டிங்கன்னா மூணு கன்று பார்த்தீங்கன்னா புதுசாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீக்கர் சைடில் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்மாக வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கன்று தான். இது பார்த்தீங்கன்னா பார்க்க எஸ்எம்ஜி கன்று ஷார்ட் கன் மாதிரி இருக்குது, எனக்கு பார்க்க மேக் செவன் மாதிரி இருக்குது, உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா டெசர்ட்டிகள் மாதிரி ஒரு பிஸ்டல் அப்படின்ட்டாங்க. என்னடா இது, சரி எப்படியோ வந்து நல்ல டேமேஜ் கொடுத்து நல்ல இது பண்ணால் நல்லது தான். இந்த வெக்டார் மட்டும் எப்படியாவது தூக்கி போட்டுருவோம்ப்பா. கேஷ் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இதுதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அது பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆகுமா என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரில. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மித்த சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. நிறைய இது பார்த்தீங்கன்னா கிரேட் பாக்ஸில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்த்து அப்டேட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு இதில் ஏதாட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளுக்கு வந்து ஒரு டைமண்ட் டாப்பில் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேட் வந்தது பார்த்தீங்கன்னா அது என்னது தீபாவளி அப்போ. ஆமாம் தீபாவளி அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேட் வந்தது ஒரு டைமண்ட் டாப்புக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஃபேஸ் பிரிண்ட் வேணால் நம்மளுக்கு வரலாம். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்குது, நடுவில் கண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா சோப்பு கலரில் இருக்குது. அண்ட் அஞ்சாவது உள்ளது பார்த்தீங்கன்னா அது எத்தனையோ போட்டாச்சு டேட்டூ. டேட்டூவில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ட்ராகன் இருக்கும் அது ஓகேங்களா, அந்த ட்ராகன் இருக்கும். ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, எல்லோ கலர் பாதி மூஞ்சி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, பாதி மூஞ்சில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஏதோ மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிருக்க மாதிரியே இருக்குப்பா. எப்போ மஞ்சள் தேய்ச்சி குளிச்சோனே அப்படி அதெல்லாம் கழுவிட்டு வர வேண்டாமாப்பா. அடுத்து பக்கத்தில் உள்ளது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் பார்த்திங்கன்னா ஜோக்கர். அந்த ஜோக்கர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேனாக இருப்பீங்க ஜோக்கருக்கு. நானும் பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் ஃபேன் தான். அந்த பாட்டை பார்த்திங்கன்னா பாட்டு போட்டு கேட்டுகிட்டே கிடப்பேன். சின்ன பிள்ளை ஏதாட்டு பார்த்திங்கன்னா அந்த பாட்டை கேட்டுட்டுனா அழுதுட்டு ஓடிடுமா, அதனால் பார்த்திங்கன்னா வீட்டில் சந்தோஷமாக விளையாடலாம். அதனால் பார்த்திங்கன்னா அந்த பாட்டை போட்டு விட்டுறேன், சின்ன பிள்ளைலாம் தெரிச்சு ஓடிடும். எதுவும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நம்மளை பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டு கிடக்காது. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் கடைசி அப்டேட்டு. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எத்தனை டோர்னமெண்ட் நடந்திருக்கு, இனியும் பார்த்திங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் நடக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா WFFWS அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வைக்க போகிறாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைவ் ரிவார்டு எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அந்த ஓரத்தில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தான். ஒரு லூட் பாக்ஸ் கெர்னேடு எடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு கன் ஸ்கின்னு அந்த கார் ஸ்கின்னு பார்த்திங்கன்னா விட்டுருங்க, ஏன்னா அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லைவ் வாட்சிங்கில் வந்து தரலாம். அடுத்து கீழே ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்கேட் போர்டு, இது வந்து பார்த்திங்கன்னா மித்த சர்வருக்கு வந்திருக்கு. நம்மளுக்கு இந்த FFWS வந்து பார்த்திங்கன்னா வந்தால் சூப்பராக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் அவனுக்கு வெக்டாருக்குலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஸ்கின் தராங்க ஓகே. கே சிந்துட்டு அவ்வளோதான், பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.